இன்று நாம் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா வர்ணாசிரமம். வர்ணாசிரமம்னா என்ன அப்படின்னு திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள்கிட்ட நாம் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பார்ப்பனன் நிறத்தை பிரித்து வைத்தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. இந்த பார்ப்பனன் யார், எதற்காக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்களை தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். என்ன அப்படின்னா, நம்முடைய இந்திய தேசம், இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களுக்கு மரியாதையை செலுத்துவோம், வணக்கங்களை தெரிவிப்போம். ஏன் இந்த இராணுவ வீரர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இராணுவ வீரர்களுக்கென்று பிரத்யோகமாக ஆடைகள் வர்ணங்களின் அடிப்படையில் கொடுக்கப்படுது. எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட மூன்று வகையான படைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, விமானப்படை இருக்குது, கப்பற்படை இருக்குது, காலாட்படை இருக்குது. இது மூன்றுமே மூன்று வர்ணங்களில் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் இருக்கும். நேவி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்கும். காலாட்படை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பச்சை கலர்ந்த ஒரு காவி நிறத்தில் ட்ரெஸ் இருக்கும், காக்கி நிறத்தில் ட்ரெஸ் இருக்கும். இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவரை பார்த்தவுடன் தெரிந்து கொள்வதற்காக ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. அப்படி சொல்லி வைக்கப்பட்டது தான் இந்த வர்ணாசிரமம். இப்போது யாராவது போய் நேவியில் இருக்கிறவங்கக்கிட்ட போய், ஏன் எனக்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுத்த, என்ன எப்படி நேவியில் கொடுத்த அப்படின்னு கேட்க முடியுமா? இந்த இல்லை, இந்த மூன்று படைகளில் எந்த படை மிகவும் குறைவானது அப்படின்னு மதிப்பிட முடியுமா? மதிப்பிட முடியாது. அதுபோலத்தான் நம்முடைய பாரத தேசத்தில் பரதன் என்ற ஒரு அரசன் இந்த பாரதத்தை ஆண்டு வந்ததால் பாரத திருநாடுன்றத பேர் அப்படிங்கிறது வந்து வரலாறு சொல்லுது. அப்போது இந்த பாரத நாட்டில் யார் யார் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும், யார் தீர்மானிக்கிறது? ஒரு அரசன் ஒரு அரசாங்கத்திற்காக, தன்னுடைய நாட்டிற்காக அரசன் தீர்மானம் செய்கிறார். என்ன தீர்மானம் செய்கிறார் அப்படின்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் கட்டாயமாக மேற்கொள்ளணும் இல்லையா? அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை வந்து டேபிள் ஒர்க்குன்னு நம்ம சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னா, பேப்பர் ஒர்க் அது வந்து முழுக்க முழுக்க ஐடியாக்களில் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி ஒரு குழு கட்டாயமாக இருக்கணும் இல்லையா? அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு, அந்த குழு வெண்மை நிறத்தை தரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன், இன்னைக்கு மாதிரி காலர் இது ஐடி காலர்லாம் கிடையாது. அன்றைக்கி பார்த்த உடனே சொல்லணும், இவர் வந்து இந்த ஒரு துறையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி. அதற்கு அடுத்தது, இப்போது பேப்பர் ஒர்க் ஆகிடுச்சு, அந்த நாட்டிற்கு தேவையான பொருளாதார ரீதியாக அல்லது வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ரீதியாக விஷயங்களை முன்னெடுக்கணும், அந்த அரசாங்கத்திற்கு உதவி பண்ணணும், அந்த அரசாங்கம் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல பிளானிங். பிளானிங் முடிஞ்சிருச்சுங்க, அதுக்கு அடுத்தது என்னங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூஷன் சொல்லக்கூடிய செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பிளான் பண்ணிட்டா மட்டும் போதுமா, டேபிள் ஒர்க் மட்டும் இருந்துட்டா போதுமா, எக்ஸிக்யூஷன் பண்ணணும் இல்லையா? அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறது தான் வைசியர்கள். வைசியர்கள்னா யார், அவங்களுக்கு என்ன கலர் அப்படின்னா மஞ்சள் கலர். ஏன் இந்த மஞ்சள் கலர் அப்படின்னா, அவங்க வந்து வியாபாரிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெண்மை நிறம் யாருக்குடையது, எக்ஸிக்யூஷன் பண்ணுறவங்களுக்கு, அதை வந்து பிளான் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு. எக்ஸிக்யூஷன் பண்ணுறவங்களுக்கு என்ன என்ன கலர், மஞ்சள் கலர். அதற்கு அடுத்தது, இந்த வியாபார சம்பந்தமாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு
அந்த எக்ஸிக்யூஷனுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒருத்தர் சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ தானே அதை செய்ய முடியும், இல்லைன்னா எப்படி செய்ய முடியும்? இப்போது தானியம் அப்படின்னு சொன்னால் தானியமே வா அப்படின்னா வந்துருமா? வராது. வியாபாரின்ற ஒருத்தர் தனியாக இருப்பார், அதை உற்பத்தி செய்பவர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பார். அந்த உற்பத்தி செஞ்சு கொடுக்குறார் இல்லையா, அந்த உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் சத்திரியர்கள். அவங்க சிகப்பு வர்ணத்தை கொண்டிருக்கிறார்கள், சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்க வந்து உற்பத்தியாளர்கள் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தது, இப்போது ஒரு தேசத்துக்கு பிளானிங் கொடுத்தாச்சு, அதை ப்ரொடக்டிவிட்டியும் வந்தாச்சு, அதை சேல்ஸும் பண்ணியாச்சு. அதற்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா அதை பாதுகாக்கணும் இல்லையா. அப்போது அதை பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் வந்து அதை கொள்ளையடிச்சிட்டு போகலாம், அபகரிச்சிட்டு போகலாம், இல்லை என்னோடதுன்னு உரிமை கொண்டாடலாம். ஸோ அப்போது அதை பாதுகாப்பவர்கள் அப்படிங்கிறவர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சூத்திரதாரிகள் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் இந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும், என்ன நுணுக்கங்கள், யார் எங்கேருந்து வருவாங்க, எப்படி தாக்குவாங்க, அவங்கள எப்படி அடிக்கலாம், எப்படி நம்ம தேசத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது அந்த சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, சூத்திரம்னு சொன்னால் முக்கியமான அர்த்தம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு அர்த்தம் சூத்திரம். அப்போது சூத்திரர்களுக்கு தான் தெரியும் அந்த தேசத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு. அவர்களுக்கு கருப்பு வர்ணத்தை கொடுத்தார்கள். இப்போ இந்த நான்கு வர்ணங்கள், வெண்மை, இந்த வெண்மைன்னு சொல்லக்கூடியது பிளானிங், அதற்கு அடுத்தது சிகப்பு, அந்த பிளானிங்கை ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி பண்ணி கொடுக்கறது, அதாவது வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கறது. அதுக்கு அடுத்தது சேல்ஸ் மஞ்சள், அதற்கு அடுத்தது அந்த தேசத்தை காப்பாற்றுவது கருப்பு. இப்போ இந்த நான்கு வர்ணங்கள் மட்டும்தான் அடையாளப்படுத்தப்பட்டது, இதுதான் வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரமத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், இந்த நாளில் எது ஒன்று இல்லை என்றாலும் எதுவுமே நடக்காது. அதுதானே நண்பர்களே உண்மை. ஒரு பிளானிங் இல்லாத செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. சரி, பிளான் மட்டும் இருந்து சரியான முறையில் செயல்முறை ஆற்றலை அப்படின்னு சொன்னால் அதுவும் உருப்படாது. சரி, நல்ல விதமாக பிளான் பண்ணி, நல்ல விதமாக செயல்முறைப்படுத்தி, நல்ல விதமாக சேல் பண்ணலை அப்படின்னா உற்பத்தியான பொருள் வீண். சரி, நல்ல விதமாக சேல் பண்ணி அதையும் கொண்டு வந்து வச்சு அதை களவு கொடுத்தா இந்த மூன்றுமே வீண். அப்போது இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. இதைத்தான் பாரதியார் சொன்னார், குல உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு. அதனால் இந்த வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். ஆனால் இந்த பெரியார் போன்றவர்கள் தமிழகத்தில் மிக கேவலமான ஒரு அரசியலை செய்து மக்களுக்குள்ள பிரித்தாளும் சூழ்ச்சியை வச்சு தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய சுய வளர்ச்சிக்காக மக்களை பிரித்து பாகுபடுத்தி அதில் அவங்க குளிர் காய்ந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இந்த மாதிரியான சூழ்ச்சிகளெல்லாம் நாம் எதிர்கொள்ளணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அரசியலில் இந்துக்களாய் நாம் ஒன்றிணையணும், எல்லா விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு 2021 வருட சட்டமன்ற தேர்தலில் இந்துக்களாய் ஒன்றிணைந்து நமக்காக யார் கரம் நீட்டி நம்மை காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்தணும். அப்போ தான் இந்த நிலை என்பது எல்லாமே மாறும். ஜெய்ஹிந்த்.